கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஆய்ந்த நாளிலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகளே, விசுவாசித்தால் சத்துருக்களை துரத்துவீர்கள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் நிறைய பேர் சொல்ல முடியும், நான் யாரு கூட இருக்கேன் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா என் முன்னாடி கூட நிக்க மாட்டேன் அப்படின்னு பல பேர் சொல்றத நீங்க பாத்திருப்பீங்க. அதே சேம் ரைட்ஸோட இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார், நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை நினைத்து உங்களுக்கு எதிரடையாக போராடுகிற, உங்களுக்கு எதிரடையாக கிரியை செய்கிறதான பிசாசை நீங்கள் துரத்துவீர்கள். ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழிமுறைகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு தடை செய்கிற அநேக காரியங்களும் இருக்கத்தான் செய்கிறது. நல்லது என்பது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் கெட்டது என்பது இருக்கத்தான் செய்கிறது. நல்லதை நல்லதாக வெல்ல வேண்டும். நான் அதை தான் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இயேசுவை கொண்டு உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் துரத்துங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 6-7 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேசத்தில் சமாதானம் கட்டளை இடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிப்பிட்டான், எனக்கு எதிராக வந்தவன் அப்படின்னு நீங்க சொல்ற நாட்கள் வரதாங்க போகுது. சத்துரு என்று சொன்னால் இது ஏதோ ஒரு மனுஷன் கிடையாது, உங்களுக்கு எதிரடையா பேசுறவன் கிடையாது, எதிரடையாக சிறிய கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேற விடாதபடிக்கு தடை செய்கிறதான வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், தரித்திரியமாக இருக்கலாம், இல்லாமையாக இருக்கலாம், இல்லை ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைமையாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் துரத்துவதற்கு உங்களிடத்திலே விசுவாசம் என்கிறதான அதிகாரம் இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு போதகர் அடிக்கடி சொல்லுவார், பிரச்சனையை பார்த்து நீங்க சோர்ந்து போறீங்களா, இல்ல பிரச்சனைக்கு மேல இருக்கிற தேவனை பார்த்து நீங்க கலி கூடுறீங்களா அப்படின்னு கேட்பார். அப்ப பிரச்சனைக்கு மேல தேவன் இருக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனை நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் சோர்வுதான் வரும். பிரச்சனைக்கு மேல, ஏன் பிரச்சனைக்கு மேல என்னுடைய தேவன் இருக்கிறார், அவர் இருக்கிறபடினால இந்த பிரச்சனைகளை, இந்த சத்ருவை என்னால் துரத்த முடியும் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் சத்ருக்களை துரத்துவீர்கள். நீங்க சொல்ற பாருங்க, சொல்லுது பாருங்க வசனம், தேசத்தில் சமாதானம் கட்டளை இடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் படுத்தா தூக்கம் கூட வரதில்லை, அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைமையில, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது மிக அழகாக, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். அப்படின்னா என்னங்க அர்த்தம், பிரச்சனை இல்லாம, மனசுக்குள்ள ஒரு கவலை இல்லாம, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எதுவும் இல்லாம நீங்க நிம்மதியா படுத்து தூங்கக்கூடிய தூக்கத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். எப்பொழுது என்று சொன்னால், அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. உங்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு எவன் துரோகம் செய்யணும்னு நினைக்கிறானோ, எந்த பிசாசு உங்களுக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறானோ, எந்த மனுஷ ரூபத்திலோ பிரச்சனையின் மூலமோ எது நினைக்கிறார்களோ, அந்த நினைச்ச மாற்றத்துல அவங்க அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு முன்பாகவே அடிபட்டு ஓடுறத நீங்க பாப்பீங்க, எப்போனா தேவனை விசுவாசிக்கும் பொழுது. அப்போ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை பார்க்காதீங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு மேல தேவன் இருக்கிறார். இந்த ப்ராப்ளத்தை இயேசுவை நான் விசுவாசிக்கிறபடினாலே நான் என்ன பண்ணிடுவேன், துரத்திடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக வளர்த்து கொள்ளுங்கள். அவரை விசுவாசித்தால் நீங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். சத்துருவையே துரத்த முடியும் அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் ஏமாத்துறோங்க. எவ்வளவோ பாடுகள், நிந்தை, நெருக்கம் எல்லாமே வரதான் செய்யும். வாழ்க்கைனா வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு வருவதுதான் விசுவாசம். அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவரும் அதே போல பிரச்சனைகளை மேற்கொண்டு நமக்கு ஒரு மாதிரியாக நடந்துதானே காண்பித்தார். அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அதை தானே செய்ய வேண்டும். பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் விசுவாசிகளே, விசுவாசித்தால் சத்துருக்களை துரத்துவீர்கள். சத்ருவாகி எதுவாக இருந்தாலும், எது உங்களுக்கு சத்ரு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் நீங்கள் துரத்துவீர்கள் என்று அவருடைய நாமத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயம் ஆயுங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்துருக்களை துரத்துங்கள், சமாதானமாக வாழ்ந்து சர்வலோக அதிபதியின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அன்புடனும் ஜெபத்துடனும் ரியாஸ் மற்றும் குடும்பத்துடன் மீண்டும் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.